குக் அண்ட் கிராஃப்ட் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீட்டில் பயன்படுத்தின பழைய துணிகள், அரிசி சாக்கு, இதுகளை வச்சு நம்ம அழகான தொட்டி செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பழைய டைல்ஸை வச்சும் பிளாஸ்டிக் டப்பா வச்சும் எப்படி தொட்டி செய்கிறன்ற ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த தொட்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு மிக கம்மியான அளவுக்கு தான் சிமெண்ட் பயன்படும். மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், யார் வேணாலும் செய்யலாம். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ரெண்டு பிளாஸ்டிக்கு வட்டையை எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம தொட்டி செய்யும் போது இதை நம்ம காமிச்சோம். இது வந்து நாங்கள் வாங்கின அரிசி சாக்கு, அதை நம்ம அந்த வட்டை அளவுக்கு கட் பண்ணிக்கிற போகிறோம். கட் பண்ணி அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். ஊறினா தான் நமக்கு சிமெண்டு பிடிக்கும். அதுக்கு அந்த தண்ணி போகிறதுக்காக, தொட்டியில் தண்ணி போகிறதுக்கு ஒரு நடுமையாக ஹோல்ஸ் போட்டு இப்போ அந்த வட்டையில் தண்ணியில் முக்கி வச்சிடறோம். அடுத்து நம்ம ஒரு பழைய காட்டன் துணியை இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடறோம். அந்த தொட்டியில் சிமெண்ட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பாலித்தீன் கவரை வச்சு அந்த தொட்டியை கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே முக்கி வச்சுருக்க அந்த துணி சாக்குகளில் சிமெண்ட் கலவையில் நம்ம இப்போ முக்க போகிறோம். சிமெண்ட் கலவையை பொறுத்தளவில் நமக்கு மணல் எம் சாண்ட் சேர்க்க வேண்டியதில்லை, பியூர் சிமெண்ட் மட்டுமே போதும். நம்ம ஒவ்வொரு சாக்குக்கும் துணிகளுக்கும் எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம முக்கி வச்சாலும் போதும். ஒரு கிலோ அல்லது 1.5 கிலோ கூட போதுமானது. அந்த கலவை வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா அந்த துணிகள்லையே ஒட்டாது, கொலகொலப்பாக இருந்தால் தான் ஒட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியில் முக்கினதை அப்படியே எடுத்து துணி காய போடுற மாதிரி அந்த பிளாஸ்டிக் வட்டையில் வச்சிடறோம். வச்சுட்டு அந்த கார்னரில் இருக்க நீளமான பகுதியில் மடித்து மடித்து விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மடிப்பு மடிப்பாக இருக்கும், போன்சாய் பாட்டு மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மடித்து விட்றோம். மடித்து விட்டு திரும்ப நம்ம சிமெண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா பூசுகிறோம் திக்னஸ்க்காக. இப்போ நம்ம அடுத்த துணி எடுத்து போட போகிறோம். இது அதே மெத்தடு தான், நல்லா ப்ரெஸ்ஸை வச்சு அந்த மடிப்பெல்லாம் வச்சு அமுக்கி விட்டு தேய்ச்சிட்றோம். இப்போ நமக்கு 3 பாட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நாள் காய விடுறோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்னொரு தடவை ப்ரெஸ்ஸை வச்சு அந்த சிமெண்ட்டை வச்சு பூசினா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈரப்பதம் வேணுன்றதுக்காக வாட்டரை மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஒரு பங்கு எம் சாண்டு, ஒரு பங்கு சிமெண்டு, அப்படியே தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அடிப்பகுதியில் ப்ரெஸ்ஸை வச்சு தடவுங்க. ஒரு 4 மணி நேரத்தில் இது காஞ்சிரும். காஞ்சிட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட் எடுத்து இதே மெத்தடில் மிக்ஸ் பண்ணி லிக்விடாக கலந்து எல்லா பக்கமும் பூசிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ நம்ம அந்த பாட்டிலருந்து நம்மளோட தொட்டியை எடுக்க போகிறோம். ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அந்த பிளாஸ்டிக் வட்டையை எடுத்துட்டோம். பாருங்கள், தொட்டி நல்லா அழகாக வந்திருக்கு. அந்த பாலிதீன் கவர்லாம் ஒதுக்கிட்டு கீழே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதுக்கும் கூட நம்ம ஒயிட் சிமெண்ட்டை அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அடித்து மண்ணை பரப்பி வேண்டிய செடியை வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நம்ம ரெஸ்ட் டைங்களில் ஒரு டைம் பாஸ்க்காக செஞ்சாலே நல்லாயிருக்கும். காசும் அதிகம் கிடையாது. பார்க்குறதுக்கு தான் இந்த தொட்டி இப்படி இருக்கும், ஆனால் செடியை வச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும்.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.